எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்களோட சுபாஷ் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து வீட்டில் யாருமே இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு பானிபூரி செஞ்சு சாப்பிட போகிறோம். அந்த பானிபூரி தேவையான பொருளை பாருங்க. இது வந்து செய்யும் போது ஸ்நாக்ஸ் கதையாக கேட்க வேண்டியிருக்கோம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எடுத்திருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் பானிபூரி எடுத்திருக்கோம். அப்புறம் புளி எடுத்திருக்கோம் பாருங்க. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் கழுவ போகிறோம். கழுவிட்டால் தான் இப்போ சீக்கிரமாக செய்ய போகிறோம். சீக்கிரமாக செய்யணும்னா வீட்டுக்கு ரொம்பலாம் வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க பங்கு பார்த்தாங்க, அவங்களுக்குலாம் நம்மளால தர முடியாது. நம்மளுக்கே பத்தாது மாதிரி நம்ம சீக்கிரமாக கழுவிடலாம். உருளைக்கிழங்கு நிறைய மண் இருக்கிறதுனால நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். உருளைக்கிழங்கு இப்ப எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடி பண்ணலாம். வாங்க உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்ப வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டாச்சு. இப்ப புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு இன்ச் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா சூப்பராக மசிஞ்சிருச்சு. கரண்டி இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு ஜூஸியாக அரைச்சிட்டோம் மசாலாவை. இப்போ நம்ம வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். நல்லா பொடிசு பொடிசாக வெங்காயம் அரியணும். அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் வெங்காயம். இங்கே நான் வெங்காயம் வச்சுருக்கேன். அங்கே எங்கள் அண்ணன் வந்து பூரியை வந்து பொரிச்சிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இப்போ மேக்கப் பொண்ணு ரெண்டு பேரும் வந்துக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் சொன்னா பானிபூரி சாப்பிட்றீங்க? எப்போ கொடுத்தீங்க? நான் இங்கே உட்காந்துங்கிற பானிபூரி செய்கிறேன்னா நீங்கள் போய் சொல்லுங்க. எனக்கு பசங்க நீங்கள் சாப்பிட்றேன். அப்படியா? காலைல நல்லா துண்டு திரும்ப பசிட்டீச்சா? பாருங்க எவ்வளோ பஃப்னு வருது. இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் தனியாக வாங்கினு வந்தே செய்யுங்க பானிபூரி. பாருங்கள் எப்படி வந்து சூப்பராக முறு முறுன்னு இருக்கும். நீங்கள் ஒன்று ரெண்டு போகலாம். பாருங்கள் எவ்வளோ பஃப்னு வருது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் குட்டியோண்டு வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுது. பாருங்கள் அப்படியே பார்த்தீங்களா, பலு குண்டு மாரி ஆயிடுச்சு. ஒரு நிண்டியா பாருங்கள் எவ்வளோ குணம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறோம். இப்போ வந்து எங்கள் அண்ணன் வரத்துக்குள்ளே, நான் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே நிறைய பானிபூரி வந்து பொறிச்சி வச்சுட்டான். இப்போ அதுக்குள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். நாங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு. இப்போ அதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய இதோட உப்பெல்லாம் போட்டிருக்கோம். காரம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் கொஞ்சமாக காரம் போட்டுக்கேன். நிறைய காரெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். Thank you.
இப்போ வந்து நல்லா இதை கலக்கி ரெடி பண்ணிட்டோம் ஸ்டஃபிங்கு. இப்போ வந்து எல்லாமே ரெடி, இதை பிளேட்டிங் பண்ணிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிடலாம். எல்லா பானி ஒருத்தம் போது உருளைக்கிழங்கு உள்ளே வச்சிட்டோம், ஆனியன் வச்சு வச்சிடலாம். அவங்க வந்து இன்னும் ஏன் கது தாக்கல, இன்னும் ஏன் கது தாக்கலன்னு வேறு கேட்டுனே இருக்கிறாங்கன்னு டக்கு டக்குன்னு வைக்கணும். இப்போ பானி தண்ணி ஊற்றணும்னா ஓட்டையாயிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பானி தண்ணி மட்டும் அவங்க வந்தோடனே ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, நாங்க இப்போ சாப்பிட போறோம். வாங்க இங்க பாருங்க, இது ரொம்ப குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கே. இதுதான் நாங்க நிறைய இவரே ஊத்திக்கு போறாரா இந்த வாட்டி. இப்ப வந்து ரசம் எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா காரமா இருக்கு, கடையில கூட சாப்பிட்டுதே நம்ம சூப்பரா இருக்கு. எவ்வளவு குத்தம் சாப்பிடலாம், சீக்கிரம் யாருன்னா வந்துரு போறாங்க கேக்குது, பங்க் கேக்குது வந்துடுறாங்க. எங்க பாத்தி வந்து இங்க பாருங்க, நம்ம முக்கியஸுக்கு பானி தண்ணி ஊத்துற நேரத்துல எங்க அண்ணன் வந்து என்கிட்ட இருந்து ஒரு பானி வந்து எடுத்துட்டான். நான் இதை கவனிக்கவே இல்லை, பானி சாப்பிடுற நேரத்துல நானே வீடியோல தாங்க பார்த்தேன். இல்லடா மச்சான், நான் அப்ப உனக்கு ஊசி தானே குத்துறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க மறக்காம. நானே ஊத்தி போயிருக்கேன்.